கிட்டத்தட்ட 2600 வருஷங்களுக்கு முன்னாடி சுஷ்ருதா அப்படின்னு ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தாரு. மகரிஷி சுஷ்ருதா, ஞானம் மிக்கவர்களை மகரிஷி அப்படின்னு கூப்பிடுவாங்க. மகரிஷி சுஷ்ருதா காஷி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர், அதாவது தற்போதைய பெனாரஸ் அல்லது வாரணாசி. சுஷ்ருத சம்ஹிதா, இந்த புத்தகமானது மகரிஷி சுஷ்ருதா நமக்கு சொல்லி கொடுத்த மருத்துவ முறைகளின் சங்கமம். இடைக்காலத்துல போர்களுக்கு பஞ்சமே இல்லை. என்னதான் அது வீரத்தின் அறிகுறியா இருந்தாலும் மறுபக்கம் காயங்களுக்கு அழைப்பு விடுத்துச்சு. காயங்கள், தழும்புகள், உயிரிழப்புகள் ஏராளமா இருந்துச்சு. இடைக்காலம் தண்டனைக்கு உரிய காலமாவும் இருந்தது. மக்களோட மூக்கு அறுப்பது அப்போ வழக்கம். அப்போ பிறந்ததுதான் ரைனோபிளாஸ்டி. அறுக்கப்பட்ட மூக்க அறுவை சிகிச்சை மூலமா சீரமைச்சாரு ஆச்சாரிய சுஷ்ருதா. நம்ம இப்ப சொல்ற பிளாஸ்டிக் சர்ஜரிய அந்த காலத்திலேயே செஞ்சாரு ஆச்சாரிய சுஷ்ருதா. போர்ல ஏற்பட்ட காயங்களை பார்த்து மனித உடம்ப உடல் கூராய்வியல் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. இயற்கை முறைகளை வச்சு இறந்த மனித உடல்களை பதப்படுத்தி உடல் கூறியல், அதாவது அனாட்டமிக்கல் நாலேஜ உலகத்துக்கு கொண்டு வந்தாரு. அறுவை சிகிச்சைக்கு தேவையான 121 கருவிகளை அவரே வடிவமைச்சாரு. கிட்டத்தட்ட 300 வகையான அறுவை சிகிச்சைகளை செஞ்சிருக்காரு. இத சுஷ்ருத சம்ஹிதையில நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். அதுல மிக முக்கியமா சிறுநீரக கற்களுக்கான சிகிச்சை லித்தோட்ரிப்சி, குழந்தை பிறப்பு சிகிச்சை சைல்ட் பர்த் சர்ஜரி, கண் புரைக்கான சிகிச்சை கேட்ராக் சர்ஜரி, மூலம் பௌத்திரம் போன்ற நோய்களுக்கான க்ஷார கர்ம சிகிச்சை முறைகள், இது போன்ற எண்ணற்ற சிகிச்சைகளை செஞ்சிருக்காரு. இது பற்றிய தகவல்களை எப்படி செஞ்சாங்கன்ற செய்முறைய இன்னைக்கும் நம்ம சுஷ்ருத சம்ஹிதை என்னும் புத்தகத்துல பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஆயுர்வேத மருத்துவரான ஆச்சாரிய சுஷ்ருதா அவர்களை அறுவை சிகிச்சையின் தந்தைன்னு மருத்துவ உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. நம்ம ஆச்சாரிய சுஷ்ருதாவை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்?